ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிங்க. மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரசியான ஆர்க் எட்டர்னல் மோடி கேம் ப்ளே தான் ப்ளே பண்ண போகிறோம். கடைசி வீடியோவில் நம்ம வேற லெவல் எவல்யூஷன் பண்ணி டார்க் ஸ்டாரை ஃபைனல் எவல்யூஷன் பண்ணி முடிச்சாச்சு. பட் அவன் வேற லெவல் பவர்ஃபுல்லாக இருப்பான், நம்ம பாஸ் வெயிட் ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சோம். அவன் எங்கேயா டமி பீஸாக போயிட்டான். அதனால நம்ம என்ன பண்ணனா, பிக் ஃபுட்டு பேக் அண்ட் பிக் ஃபுட்டை நம்ம க்ளோன் பண்ணி நிறையா வச்சுருக்கோம். இருங்க நான் உங்களுக்கு காட்டிடுறேன் எத்தனை பேர் இருக்கான்ட்டு. கிட்டத்தட்ட எப்படினாலும் ஒரு 10 பேர் இருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகேவா, இவனில் இறக்கி விட்டு தான் இன்றைக்கி நம்ம ரீபேர் பாஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஓகேவா, எல்லாருமே மேக்ஸிமம் லெவலில் தான் இருக்கானுங்க, மேக்ஸிமம் லெவலில் தான் க்ளோன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அந்த டூப்ளிகேட் எனி ஐட்டம் மோடு நம்ம நேத்தே போட்டு அவனை க்ளோன் பண்ணி வச்சாச்சு. அது இல்லாமல் இதில் முக்கியமாக ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம். சப்போஸ் இப்போ கொண்டு போகிற ஆர்மி தோற்று போச்சுன்னா மறுபடியும் இவனை எடுத்துகிட்டு போய் நம்ம சண்டை மறுபடி இவனை க்ளோன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்பரை எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ 10 பேர்த்து எடுத்துகிட்டு போகிறோன்னா தோற்று போச்சுன்னா மறுபடி 20 பேர்த்து எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி. ஓகேவா, சரி ப்ரோ. இப்போ எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நான் பாஸ் ஃபைட் தான் பண்ண போகிறேன். அதனால் இப்போ நான் பாஸ் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு ரீபேர் பாஸ் ஃபைட்டை ஃபஸ்ட்டு பீட் பண்ணுறேன் ப்ரோ. அதுக்கு முன்னாடி என் பேக்கில் எக்ஸ்ட்ரா லூட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கீழே போடணும் ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா லூட்டு தான். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கீழே போடுறேன், தேவையப்படாது ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம அதை பீட் பண்ணோம்னா நமக்கு நிறையா லூட்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. டே, தேவையில்லாத எல்லாத்தையும் கீழே போடுறாடி. ஓகே, ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ. ஓகேவா, சரி ப்ரோ. இப்போ நம்ம பாஸ் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போய்க்குவோம். இங்கே தான் எங்கேயோ பாஸ் ஃபைட் நடக்கிற இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னும் இவனுங்கெல்லாம் இன்னும் இருக்கானுங்க, எவனையும் அடிச்சிட்ருக்கான் ப்ரோ. டே, எவனும் உயிரோடு இருக்காண்டா, யார் அது? இர்றா 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 வந்து வச்சுக்கிறேன். எவனோ இன்னும் அடி வாங்கிட்டு இருக்கான் ப்ரோ. நம்மால் எவனோ யார் தங்கம்? ஆடா, இவன் ரிவர் பிரின்சஸ் இன்னும் உயிரோடு இருக்கான் ப்ரோ. சாரிடா செல்லக்குட்டி, உன்னை நேற்று என்னால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. அங்கே பாருங்க, அங்கே இன்னும் ரெண்டு பாஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே. டே, என்னடா இவனுக்கு இவ்வளோ கழுத்து குறைச்சிக்கிட்டு இருக்கு? இங்கே பாருங்க, நம்மளுக்கு பயங்கரமாக கழுத்து குறைஞ்சிட்ருக்கு. ஏறிக்கா, அவன் பேக்கில் இருக்கிறது எதுவும் வேண்டாம், நீ ஏறிக்க. ஓகே ப்ரோ, நம்ம என்ன பண்ணலான்னா பாஸை போட்டு விட்டு நம்ம இறக்கி விடலாமா, இல்லை இறக்கி விட்டு பாஸை போட்டு விடலாமா? இல்லை இல்லை இல்லை, இறக்கி விட்டு பாஸை போட்டு விட்டா தான் கரெக்டாக இருக்கும். பேக் ஆன் பிக் ஃபோர்ட், நீங்கள் இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இறங்க ப்ரோ. எவனோ வந்துக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. அட்டாக் பண்ணுறோம், அட்டாக் பண்ணுறோம், முடிச்சிடுறோம். அவ்வளோதான்டா டே, எனக்கு தொட்டலான்னு நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள். ஓகேவா ப்ரோ, இன்னும் அந்த கோலம் இருக்குது ப்ரோ. ஐயோ ஐயோ, கோலம் தலைவர் இன்னிங்க தான் சுற்றிக்கிட்டு இருக்காரா? போய் அட்டாக் பண்ணுங்கடாடி, பூ 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 பூ. யாரோ ஒருத்தர் போய் அட்டாக் பண்ணு. கையில் வேறு என்ன வச்சுருக்கேன்னு தெரியலையே. பிக் ஃபுட்டாக இருந்தால் ஓகே. இறக்கடா இறக்கடா, எல்லா பிக் ஃபுட்டும் இறக்கடா. நீ எத்தனை பிக் ஃபுட்டு? ஐயோ, வேறு வேணா வந்திருக்கான் ப்ரோ. பிக் ஃபுட் எடுக்கலாம்னு பார்த்தா டே, பேக் அண்ட் பிக் ஃபுட் எங்கே இருக்கிறாய்? பேக் அண்ட் பிக் ஃபுட், ஓகே. இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. சீக்கிரம் 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 இறக்க இறக்க இறக்க. பிக் ஃபுட்டு தானே கையில் இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ, நான் ஸ்பான் போயிருக்குன்னு நினச்சேன் ப்ரோ. ஆனால் தலைவர்கள் இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவன் யார் ப்ரோ இறங்கினா? டே, ஓரமாக போடாம். நான் இப்போ பிக் ஃபுட் மேலேயே ஏறி கொண்டுட்டு. டே, எல்லோரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கடா, போய் அட்டாக் பண்ணுங்கடா. அவனை போங்கடா. எல்லாத்தையும் இறக்கி விட்ட, பயங்கரமாக லேக் ஆக போகுது ப்ரோ. அவங்க பாருங்க, டேமேஜ் இருங்க, டேமேஜ் ஆஃப் பண்ணோம்னா லேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, டேமேஜ் ஆஃப் பண்ணாலும் லேக்கு பயங்கரமாக ஆகிக்கிட்டு இருக்கே. சரி, டேமேஜை போட்டுவிடு ப்ரோ. சரியான லேக்கு ப்ரோ, சரியான லேக்கு. என்னடா இவ்வளோ பெரிய டேமேஜா? அங்கே பாருங்க, இந்த மாதிரி டேமேஜெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ப்ரோ. அந்த மாதிரி டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னடா இது? டே, பாத்திரம் அவனுக்கு எவ்வளோ ஹெல்த்துன்னு பாரு. 584ஆ? 548. ஓகே, மிஸ்டிக்கல் ரெண்டுண்ணா. இப்போ தான் பீட் பண்ணுறீங்களா? டி, எல்லோரும் இவனை அட்டாக் பண்ணுங்கடா. அப்புறம் இவனை டார்கெட் போட்டு வரணும் ப்ரோ. இவனை அட்டாக் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் போய் வேறு வேவனையோ போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ எல்லோரும் அந்த கார்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்தானுங்கண்ணா, கரெக்டாக இருக்கும் ப்ரோ. எல்லாத்துக்கும் பயங்கரமாக ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிடும். கார்டு குறையுதான்? குறையுது ப்ரோ. ஆனால் எனக்கு பயங்கர லேக் ஆகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது? மிஸ்டிக்கல் பிக் ஃபுட்டு ஹாஸ்பின் டிஃபீட்டடா? சரி, போட்டுவிடு, நம்மளால் முடிஞ்ச பவரை போட்டு விடுவோம். சாவுங்கடாடே ப்ரோ. இந்த ஃபைட்டு ஃபுல்லாக லேக்லேயே தான் இருக்க மாட்டேருக்குதுங்க. ஏன்னா அத்தனை பேர் தான் ஸ்பான் பண்ணி வச்சுருக்கான். அதனால தான் என்ன நடக்குது ஒன்றும் தெரியல எனக்கு. அந்த வேடிக்கை என்னென்னு நடந்துக்கிட்டு இருக்கு ப்ரோ. இப்படி ஒரு பாஸ் ஃபைட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போமா என்ன தெரியல ப்ரோ. எனக்கு என்னமோ இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பாஸ் ஃபைட்டு இத்தனை பேர்த்து கூட இத்தனை ஆளுகளை இறக்கி விட்டு கச கச கசன் டேமேஜில் இந்த மாதிரி இவ்வளோ லேக்கோட ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். லேக் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கூட, பட் இந்தளவுக்கு லேக்கு கண்டினியூஸாக இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் இல்லை ப்ரோ. அவனுக்கு எவ்வளோ ஹெல்த்துன்னு பாரு. ரிஸ்ட்ரிக்டட் ப்ரூட் மதரா ப்ரோ. இந்த நேரத்தில் நான் கிரிஃபின் எடுத்துகிட்டு மேலே பறந்துட்டு இருந்துருக்கணும் ப்ரோ. தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. இருங்க, நான் கிரிஃபின் இறக்கி விட்டு மேலே போகிறேன். ஐயோ ஐயோ,
ப்ரூ என்ன கொண்டுட்டானுங்க ப்ரூ, இதே லேகாய் லேகாயிதான் வருதா, நான் மேலே பிறந்தனா லேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஸ்பானாகடாம் ப்ரூ, சவுண்ட் இங்கே கேட்டுட்டு இருக்குது ப்ரோ, டமுக்கு டுமுக்கு டமுங்குன்னு லைட்டா. பேக்கான் எங்கே இருக்கு? பேக்கான் ஓவர்லார்ட் கிரிஃபின், வாங்க வாங்க வாங்க, மேலே நின்று பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாடாடி இன்னும் வா, ஃபைட்டு நடந்துட்டுருக்குன்னு நம்பிக்கையோடு நான் போகிறேன். டேடே ஃபைட்டு அப்படியே நடந்துட்டுருங்கடா, காடு தயவு செய்து ஃபைட் கட்டிக்கிட்டு இரு. அவ்வளோதான் ப்ரோ, ஃபைன்லி வந்தாச்சு ப்ரோ, போட்டுறீங்கடா டே. மேலேருந்து பக்கில் சூப்பராக இருக்குது ப்ரோ, காடை தானே அட்டாக் பண்ணுறானுங்க. இந்த சின்ன சின்ன பொடிசு எல்லாத்தையும் நம்ம முடிச்சு விட்டுலாம் ப்ரோ. இந்த பொடிசுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னடா சாக மாட்டேங்கிறான் இவனே, என்ன ப்ரோ இவனே சாக மாட்டேங்கிறான். டே காடு செத்தா அப்புறம் லூட் ஆடாகுதுரை, அமைதியாக எதுவும் பண்ணாதேன். அவனை எல்லாம் காடை தான் போட்டு மதி மதி மிச்சிட்ருக்கானுங்க. டே என்னது ப்ரோ இது, வெறும் 20 மில்லியன் தான் ப்ரோ குறைச்சிருக்கானுங்க இவ்வளோ நேரம் சண்டை போட்டு. ஓயூயூ, மறுபடியும் பேக் அண்ட் பிக் ஃபுட்டு செத்துருச்சா, மிஸ்டிக்கல் ரீனோ ஹாஸ் பீன் டிஃபிட்டேடு. என்னடா இது, அப்போ இன்னும் 100 பேர்த்து எடுத்துகிட்டு வரணும் மாட்டிருக்கே, இப்போ ஆல்ரெடி 10 பேர்த்து இறக்கி விட்ருப்பேன், அப்போ 20 பேரும் வேலைக்காகாது. இன்னொருக்க ஹெல்த்து பாரு, அங்கே பாருங்கள் உங்கடா டே 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 காடோட ஹெல்த்து காட்ட மாட்டேங்குது. அங்கே பாருங்கள் 50 மில்லியன் கிட்ட தான் குறைச்சிருக்கானுங்க, இன்னும் 50 மில்லியன் ஃபுல்லாக கூட வரல ப்ரோ. அப்போது ஐயோ பறக்கூடாமல் பண்ணிட்டானுங்க ப்ரோ. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேராச்சும் பேக் ஆன் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கிரிஃபின், டே கிரிஃபினுக்கு ஹெல்த் இல்லை ப்ரோ, இங்கே பாருங்கள் 1 HP சுற்றிக்கிட்டு இருக்கேன். இருடா டே, நான் போய் க்ளோன் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வரேன். டே செத்துக்கிது போயிடாதடா டே தலைவர், வீட்டு வரைக்கும் போ. ஆல்ரெடி என்ன இருந்தாலும் இவனை க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னா இவனை எனேபிள் பண்ணிட்டு இவனை உள்ளே ஏற்றிக்கலாம் ப்ரோ. இந்த ஆர்மி பார்த்தீங்கன்னா 10th ப்ரோ, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்மி நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு பேக்கன் ஓவர்லார்ட் கிரிஃபின் ஒர்க்கு இறக்கி விட்டு ஹீல் பண்ணிக்கலாம். டே உன் மேக்ஸிமம் லெவல் போட்டு விட்டேன்ல, எஸ் மேக்ஸிமம் லெவல் போட்டு விட்டேன்னாட்டு இருக்குது. ஏறிக்கிறாடி கிரிஃபின்னு 10 பேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன். பிக் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 20 பேர்த்துக்கு மேலே தான் ப்ரோ எடுத்துகிட்டு போகிறேன், அதனால கீழே வந்துக்கலாம். ஐயோ எக்ஸ்ட்ரா லூட்டை எல்லாத்தையும் கீழே போடுறாடி, எனக்கு எக்ஸ்ட்ரா லூட் எதுவுமே தேவையில்லை. பேக்கே ஃபுல்லாக இருமாட்டிருக்குதே போகிற பக்கம் பார்த்தா. முக்கியமாக நம்ம அவனை பீட் பண்ணோம்னா அவனோட லூட்டு தேவை ப்ரோ, அந்த லூட்டே ஆட் ஆகாமல் போயிருமோன்னு தான் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் லூட் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்கண்ணா, நான் என்ன பண்ணுறது. ஐயோ டைமண்ட் ஒன்று கீழே போட்டுனாட்டிருக்கேன், சரி பரவாயில்ல விடு இப்போதைக்கு ப்ரோ. இது அநியாயம் ப்ரோ சீரியஸாக, இந்த மாதிரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம காடை பீட் பண்ணி வர லூட்டு நமக்கு வராமல் போயிடும் ப்ரோ. ஐயோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஓகே ரோபோட் கிரிஃபின் இருக்கா, ஓகே பேக் அண்ட் சாரி ப்ரோ, பேர் வேறு மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்கேன். ஓகே மூவ் பண்ணி வச்சுக்கேன், க்ளோன் இது வரைக்கும் ஆகட்டும் இல்லைன்னா இது வரைக்கும் ஆகட்டும் போதும், நெக்ஸ்ட் இதை க்ளோன் பண்ணி விடலாம். ஓகேவா, இது வரைக்கும் மட்டும், இது வரைக்கும் வந்தோன்னே டக்குன்னு இதை மூவ் பண்ணும். வந்துட்டியா? ஓகே இதை மூவ் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏ ஒரு கிரிஃபின் இங்கேயே விட்டுறாடி, ஓகே ஒரு கிரிஃபினை பார்த்தீங்கன்னா இங்கேயே விட்டாச்சு. நெக்ஸ்ட் இது இந்த லைன் வரைக்கும் க்ளோன் ஆகட்டும் ப்ரோ, கீழ் லைன் வரைக்கும். ஓகேவா, 1/2, 2/12, 3/18, அப்போ 20 இது வரைக்கும் வரட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. டே ஃபைபர் எடுத்து வச்சுக்க, க்ளோனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுதான். சீக்கிரம் வாடாடி, வேறு யாரை எடுத்துகிட்டு போவீங்க சண்டை போடுறதுக்கு? வேறு எவனும் பவர் போடுற மாதிரி வேறு எவனும் என்கிட்ட இல்லை, அதனால தான். ஓகே ஸ்டாப் பண்ணிடு. ஓகே இப்போ பேக் அண்ட் ஓவர்லாட், சரி பேக் அண்ட் பிக் ஃபுட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டியதான். யாரை எடுத்துகிட்டுனா நான் கிரிஃபின் எடுத்துகிட்டு தான் போக போகிறேன். பேக் அண்ட் ஓவர்லோட் கிரிஃபினா பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நான் மேலேருந்தே இறக்கி விட்டுக்கலாம் ப்ரோ, கீழே வேலையும் முடிஞ்சு. அவள் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போய் ஒரு அட்டாக் மட்டும் போட்டு விட்டேன்னா வேலை முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சண்டை போயிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை எல்லாத்தையும் முடிச்சு விட்டானுங்களாம், இல்லை இன்னும் சண்டை போய்கிட்டு தான் இருக்குது. சரி ஓகே இப்போ யூ பண்ணியாச்சு ப்ரோ. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட வேண்டியதான். பேர் மேலே வருது ப்ரோ, அதனால பிரச்சனையே இல்லை, நமக்கு அவன்தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். போடாடி இவனுக்கு அட்டாக் பண்ணுவானுங்களான்னு வேறு தெரியலையே, இறக்கி விட்றேன். கீழே போய் நான் ஒரு அட்டாக் விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி இறக்கி விட்டு பார்த்துக்கலாம். பேக் அண்ட் பெக் ஃபோர்ட் இன்னும் எத்தனை வந்துக்கிட்டே இருக்குது லைனா. டே என்னடா ஸ்டாக் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, கீழே சரியான டப் கிடைக்குன்னு நினைக்கிறேன். டே நீங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்டாக் பண்ணுங்கடா, எனக்காகலாம் வெயிட் பண்ணவே வேணாம் ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கான் கிரிஃபின், வாங்க கிரிஃபின் உங்களத்தை எதிர்பார்த்தேன். கிரிஃபின் ஒரு 6 பேராச்சும் இருக்கணுமே, 2, 3வது கிரிஃபின், 4வது கிரிஃபின், 5, அவ்வளோதான் ப்ரோ. இப்போ போய் நம்ம அட்டாக் விஷல் கொடுக்கணும். ஏய் இருங்க ப்ரோ, நான் டேமேஜ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கோலும் எங்கே இருக்கான்னு தெரில, கோலும் பார்த்தீங்கன்னா அட்டாக் விஷல் கொடுக்கணும். இங்கடா கோலும் அட்டாக் விஷல் கொடுக்க முடில ப்ரோ, அட்டாக் விஷல் கொடுக்க முடில ப்ரோ, பயங்கர லேக் ஆகிட்டு இருக்கு. ஆடா அது அட்டாக் விஷலும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சா. ஐயோ
என்னடா இவ்வளோ லேக் ஆகிக்கிட்டு இருக்கு, லேக்கை ஸ்டாப் பண்ணால் எதுவுமே இல்லையா, இரு இது ஆஃப் பண்ணி பார்ப்போம், அப்பவும் வாய்ப்பு இல்லையா ப்ரோ, இந்த லேக்கை ஸ்டாப்பே பண்ண முடியாது ப்ரோ இந்த ஃபைட் லேக்கை. ஆனால் ஹெல்த்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக குறைஞ்சிட்டு இருக்குது, நாங்கள் பார்த்தீங்களா காடோட ஹெல்த்து ப்ரோ வேறு லெவல் ப்ரோ, 400 கிலோ வந்தாச்சு ப்ரோ, 155 மில்லியன் கிட்டே பார்த்தீங்கன்னா ஹெல்த்து குறைச்சிச்சு. இப்படியே நான் ஒரு 10 நிமிஷமா இல்லை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் ப்ரோ, அசால்ட்டாக பீட் பண்ணிடுவாங்க ப்ரோ, ஹெல்த் செம ஸ்பீடாக குறைஞ்சிட்டு இருக்குது ப்ரோ இப்போ தான். அங்கே பாருங்கள் காடோட ஹெல்த்தை. சரி நம்மளும் குண்டை போட்டுடுவோம், நம்ம மட்டையாக சும்மா இருக்கணும் ப்ரோ. சீரியஸாக சாரி ஃபார் திஸ் லேக், இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இது ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் லேக் ஆகியே தீரமாட்டிருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, டே 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 காடோட காமிக்கிறான், எங்கடா காடு என்னுடைய இதை விட்டு அக்கட்ட போயிட்டான் ப்ரோ, என்னுடைய ரேஞ்சை விட்டு எங்கேயே போயிட்டான் ப்ரோ காடு. 300 மில்லியன் வேறு லெவலு, ரிஃபைனரி கொட்டதுக்கப்புறம் தான் டஃப் இதாக இருக்குது ப்ரோ. ஐயோ யூ 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 இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதா லேக்கை. டே அவனுக்கு எவ்வளோ ஹெல்த்துன்னு போடுறான் இங்கே ப்ரோ, வளர்க்கணா டே காடு எங்கே இருக்கான்னு காட்டுறான் அவனை. டே அவனை ஏதோ ஸ்பான் பண்ணி விட்ருக்கான் ப்ரோ, அவன் ஸ்பான் பண்ணி விட்டானா இல்லை இன்னும் தெரியல ப்ரோ. என்னோடய பேக்கே ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது இப்போது, பேக் ஆக்சஸ் பண்ண வேறு பக் ஆகிக்கிட்டே இருக்குது ப்ரோ, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. பேக் அண்ட் பிக் ஃபுட்டு எல்லாருமே செத்துட்டானுங்களா, ஐயோ யோ என்ன ப்ரோ எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்கானுங்க. காடுக்கு எவ்வளோ ஹெல்த்துன்னு பாரு ப்ரோ, இன்னொரு 140 மில்லியன் தான் ப்ரோ, இப்படி குண்டு போடுறோம். அவனை பீட் பண்ணால் லூட்டு வேறு ஆட் ஆகுது, அது வேறு லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னா மற்ற ஆளுகளை பீட் பண்ணி அவன் லூட்டு இது பண்ணி வச்சுருக்கான், அதனால் லூட்டு ஆட் ஆகுது. அதில் தான் ப்ரோ ஸ்லோ ஆகிடுச்சு ப்ரோ அவனோட டேமேஜு, ஏன்னா நிறையா பேர் செத்து போயிட்டானுங்க, அதனால் அவனோட இது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆயிடுச்சு. லேக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ப்ரோ, மின் இருந்த அளவுக்கு இல்லை. போட்டுடுறாடி குண்டை போட்டேடி, ஏ காடுக்கு எவ்வளோ ஹெல்த்துன்னு பாரு, எங்கடா போச்சு காடு, ஒரே நிமிஷம் ப்ரோ அங்கே பாருங்கள் 138. சரி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஆள் பற்றாக்குறைகள் இருக்கின்றன, அதனால் நான் போயிட்டு நான் ஆளுக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வர போகிறேன், ஏன்னா பார்த்தீங்களா ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் என் பேக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு ப்ரோ, அதனால் பேக்கில் இருக்கிற லூட் எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணி வச்சுட்டு வரணும், நிறையா ட்ரா பண்ணணும், ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லாத காரணத்தினால் நான் இங்கே இருக்கிற எல்லா லூட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் மூவ் பண்ணி வைக்க போகிறேன், எல்லா லூட்டையும் மூவ் பண்ணியாச்சு ப்ரோ. இப்போ பாருங்கள் பேக் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு, அங்கே பாருங்கள் எத்தனை பேர் செத்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்குதுன்ட்டு ப்ரோ. இங்கே வந்துட்டானுங்களா டி, என்னடா நடக்குது, இங்கே சண்டைக்கு வந்துட்டானுங்களா, ஏய் இங்கே எவனா சண்டைக்கு வந்தது, ஐயோ யோ என்ன ப்ரோ எல்லோரும் செத்து போயிட்டானுங்களா ஷோகேஸ்க்கு வச்சுருந்தவனுங்க ப்ரோ, என்ன ப்ரோ இதெல்லாம் அடி ஆயிடுச்சு உச்சகட்டம் ப்ரோ, டீ என்னை போட்டு இப்போ குழப்பி விட்டானுங்க ப்ரோ, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஆ க்ளோன்மெண்ட்டு போகணும், இங்கே எவன் ப்ரோ வந்தது, ஐயோ க்ளோனிங் இறடி அழகாக நிறுத்தி வச்சுருந்தேன் எல்லாம் கோவிந்தாயி போச்சு. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரிஃபினியா க்ளோன்மெண்ட்டு போவோம், அது போனதுக்கப்புறம் தான் நிறையா டேமேஜ் ஆச்சு. ஏய் கிரிஃபினை க்ளோன் பண்ணுறான், சரி இருங்க அது ஒரு 2 வரட்டும், கிரிஃபின் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர்த்து எடுத்துகிட்டு போவோம் ஓகேவா, கமான் க்ளோன் ஆகுடாடே, டைம் இல்லைடா டைம் இல்லை, ஸ்பீடு இது வரைக்கும் வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் வந்துட்டியா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம் ப்ரோ, இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் இறக்கி விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், வேணா இது இன்னும் கொஞ்சம் க்ளோன் பண்ணிக்கலாம் இருங்க, இதுவும் ஒரு 5-6 பேர்த்து க்ளோன் பண்ணிட்டு போய் இறக்கி விட்டோம்னா படப்படன்னு ஹெல்த்து குறையும், அதுக்கப்புறம் ஈஸியாக போயிடும். ஓகே போது ஸ்டாப் பண்ணுறாடி, எல்லாத்தையும் எடுத்துக்க போகலாமா அடே, என் வீட்டுக்கு எவன்டா வந்தது என்ன கேட்காம, அதுதான் ப்ரோ என்னால் தாங்க முடில, நான் எல்லாத்தையும் பேசிவில் அப்பப்போ போட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், பட் அதுக்கப்புறம் இப்படி ஆனால் நான் என்ன ப்ரோ பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, சோபா என்ன பாஸ் ஃபைட் இது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கடா பாஸ் ஃபைட் நடக்கிற இடம், இன்னும் இங்கே தான் இருக்கானா, டே கோலும் எங்கே இருக்குன்னு போடுறான், கோலுமை தவிர மற்ற எல்லோரும் இருக்கானுங்க, கோலும் வேற ஆரியோ கோலுமை காணாமே. ஓகே எனக்கு தெரிஞ்சு கோலும் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, இப்போ நான் என் பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் இறக்கி விட்றேன் ப்ரோ, இறக்கி விட்டு ஒரு அட்டாக் மட்டும் கொடுத்தனா போதும், ஃபஸ்ட்டு இறக்கி விடுவோம் ஓகேவா, பேக்கில் வேறு யாரும் இல்லை அதனால் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இறக்கி விடலாம், இவனுக்கு அட்டாக் பண்ணுறானுங்களான்னு வேறு தெரியல, இறக்கி விட்றோம் அவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேக் வர ஆரம்பிக்குது, ஏன்னா அத்தனை ஆளு கீழே போகிறானுங்களே, அதனால போடா நான் எத்தனை பேராக இருக்கீங்க, காடு மட்டும் எங்கே இருக்கான்னு பாடுறாடி, காடை மட்டும் பார்த்து அவன் அடி மிஸ்டிக்கல் ரீனோகஸ் இருறான், ஒன்றும் செய்து ஆஃப் பண்ணிட்டு காடு இங்கே இருக்கான்னு பாரு, காடு இங்கே தான் ப்ரோ இருக்கான், காடை பார்த்தீங்கன்னா விசில் அட்டாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஓகே டேமேஜ் ஆஃப் ஆன் பண்ணி விட்ரு ப்ரோ, டேமேஜ் தான் லேக் ஆக மாட்டேங்குது இங்கே பாருங்கள், டேமேஜ் ஆஃப் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு லேக் இல்லாத மாதிரி இருக்குது. சரி ஓகே ஏ காடு ப்ரோ 21 மில்லியன் தான் ப்ரோ காடு பார்த்தீங்கன்னா பீட் ஆக போகிறான், நல்ல வேலை நம்ம பேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது, ஃபைனலி காடை பீட் பண்ண போகிறோம், 4 மில்லியன்
மூணு 2.1 பீட் பண்ணிட்டானா? பீட் பண்ணியிருக்கணும் என்னாரம் டே, இன்னும் பீட் பண்ணலையாடா? லூட் எதுவுமே ஆடாகல எனக்கு. மிஸ்டிக்கல் ப்ரோ 20 மில்லியன் கிட்ட வந்துச்சு ப்ரோ, இன்னும் பீட் ஆகலையா என்ன? ஐயய்யா டே காடு, இப்போத்தாண்டா 1 மில்லியன் கிட்ட வந்துச்சு, என்ன ப்ரோ இது அநியாயமாக இருக்கு? இன்னும் உயிரோடையா இருக்கான் பேக் ஆன் கிரிஃபின்னு. என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலடா. அவனோட ஹெல்த் நான் பார்த்தேன்டா, நல்லா லோவாக தான்டா இருந்துச்சு. அப்புறம் எப்படி பிக் ஃபுட்டு ஹாஸ்பின் டிஃபிட்டடா? இருங்க 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 இருங்க, எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவனுங்களோட ஸ்ட்ரென்த்துன் தான் இவன். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அவன் யார்றான் அவன்? உன போட்டுடுறாடி குண்டு மலைய. வேற 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 ப்ரோ, என்ன வந்து அட்டாக் பண்ணுறான் ப்ரோ இவன்? யார்டாவன்? விக்கடு ஸ்டோம் பிங்கரா? பிங்கர் உன்னை யார் பிங்கர் இங்கே வர சொன்னான்? ஃபயரை போட்டு விட்றான், ஃபயரில் டேமேஜ் ஆகுதான். 1 பில்லியன் இவன் தான் ப்ரோ இப்போ எங்களை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். கோலும் பீட் பண்ணி லூட்டே ஆடாகலை ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஏறவோ ஏதோ இருங்க, டேமேஜ் ஆஃப் பண்ணி பாப்பா கோலும் இருக்கான்ட்டு. கோலும் கீழேயே காணாம ப்ரோ. அப்புறம் யார்கிட்ட தான்டா சண்டை போட்டுட்ருக்கீங்க? என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. அடா மேண்டிக்கு ஒரு, நீ வேற ஏன்டா இந்த நேரத்தில் வந்து போய் ஓரமாக போய் விளையாடுறான் சட்டி பயலை? நானே இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கேன். இந்த நேரத்தில் வந்து இவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் ப்ரோ சட்டி. நீ எத்தனை பேர் தாண்டா இருக்கானுங்க பீட் பண்ணுறான்? இவன் யார் ப்ரோ? பேக் அண்ட் ஓவரில் டேடியா ப்ரோ? என்ன ப்ரோ நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. லைனாக வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ இன்னும் காடை பீட் பண்ணலையோ? ஒருவேளை இந்த டேடியை பீட் பண்ணால் தான் நமக்கு இதாகுமோ? அட டேடி, என்ன டேடி, மறுபடியும் 472? ஆனால் போக்கடாடே, மறுபடியும் தான் எத்தனை க்ளோன் பண்ணிட்டு வந்து லேக்கான பாஸ் ஃபைட்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ப்ரோ. ஸ்மூத்தான பாஸ் ஃபைட் பண்ணலான்னா உடம்பானிக்கிறானுங்க ப்ரோ இவனுக்கு. இருங்க, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இவனில் நம்ம மறுபடியும் இது பண்ணி தான் ஆகணும். என்னை கொல்ல போகிறானுங்க, அது வேணால் உறுதி. டீ என்னை விட்டுறோம். இன்னும் ப்ரோ கொச கொச கொசன்னு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஆடா சாமி, இவ்வளோ பெரிய லென்த்தான பாஸ் ஃபைட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு பண்ண மாதிரி இல்லை ப்ரோ. இவ்வளோ பெரிய கொடூரமான பாஸ் ஃபைட்டு பீட் பண்ண பீட் பண்ண ஏதோ ஒன்று புதுசு புதுசாக ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னத்த சொல்கிறது, அவ்வளோதான், நான் எனக்கு கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன். என்னை போட்டு சூழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. தீ என்னை விடுங்கடா. அடேய் என்னை விடுங்கடா, என்னால் முடியலடா. ஐயோ ப்ரோ பறக்கவும் இல்லை ப்ரோ. இவன்கிட்ட நம்ம நிலத்தில் நின்று தான் சண்டை போட மாட்டேருக்குது. டீ ஆமாம், விக்கடு ட்ராகன் ஒரு ட்ராகன் இருக்குது நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து மலையாட்டை போடுவான், செலசியல் டைனோ போடுற மாதிரி. அவனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் ப்ரோ. அப்போது டேடி பீட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நான் இந்த இடத்த காலி பண்ணுறேன். டே என்கிட்ட சண்டைக்கு வராதிங்கடா டே, நான் வேற ஆள் போய் எடுத்துகிட்டு வரேன். என்னை விட்டுருங்கடா டே. ஆட இவனுங்க வேற என்னை விட்டுருங்கடாதான் தான் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. போட போட போட, அப்படியே தப்பிச்சு மட்டும் போயிடுறோம். அப்பாடி தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்களா? இந்தாடா குண்டு வருதுடாடி, வாங்கிக்கிடாடி. யாருக்கிட்டேன் இந்த குண்டில் சாவுங்க, அதுக்குள்ளே போய் இன்னொரு படையை எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா ப்ரோ? இன்றைக்கி பாஸ் ஃபைட் ஃபுல்லுமே லேக்லேயே இருக்குது ப்ரோ. சீரியஸ்லி ஸ்மூத்தாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸ்மூத் இல்லாதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, இப்போ மறுபடியும் க்ளோன் பண்ண போகிறேன். இப்போ அந்த ட்ராகன் எடுத்துகிட்டு போகலாமா? அந்த ட்ராகன் விக்கிடு ட்ராகன், சரி விடுங்க, ஸ்டோரேஜில் உள்ள வச்சுருப்போம். எடுத்துகிட்டு போகிறக்கு இவங்களையே க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரி ஓகே, கிரிஃபின் ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணுறான் ப்ரோ. இந்த வாட்டி இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும் ப்ரோ. அதனால் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 20-20 பேர் எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் பேக்கில் இருக்கிற எல்லா லூட்டையும் நான் மூவ் பண்ணி வைக்கணும் ப்ரோ. சரி ஃபஸ்ட்டு இவ க்ளோன் ஆகி முடியட்டும். ஏ இது வரைய க்ளோன் ஆகடாடி, ஸ்பீடாக க்ளோன் ஆகடா. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக க்ளோன் ஆகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், மறுபடி கச கசன்னு என்னென்னமோ லூட்டு கொடுத்துருக்கானுங்க. என்னடாடி, சரி ஓகே இப்போ இதை க்ளோன் போட்டுவிட்டு அது க்ளோன் ஆகிட்டு இருக்கட்டும். டைம் வேறு என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு இருட்டான். இப்போ என்கிட்ட என் பேக்கில் இருக்கிற எல்லா லூட்டையும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆல் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். எல்லா லூட்டும் மூவ் ஆயிடுச்சா? அடி இதை ஆர்டர் வைஸ் பண்ணுறான். ஓகே ஆல்ரெடி ஆர்டர் வைஸ் தான் இருக்கான். தேவையில்லாத லூட் எல்லாத்தையும் இப்போயே ட்ராப் பண்ணிடு. எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. கீழே மேலேப்போம் மேலேப்போம், இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதெல்லாமே தேவையில்லாமல் இடத்த பிடிச்சிட்ருக்கு. அப்புறம் இந்த லூட்டு ஆட் ஆகாத மாதிரி வைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ப்ரோ. சை இந்த லூட்டு ஆட் ஆகி தான் தேவையில்லாத இடத்த பிடிச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ இடம்னு, இதுக்கே எல்லா இடம் சரியாக போயிட மாட்டேருக்குதுங்க. சரி ஓகே, நம்மளால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ராப் பண்ண முடியும், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபேண்ட்டு கன்னெல்லாம் எதுக்குடாடி? கன்னெல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்குடா இப்போ கீழே போடுறீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணி வைக்கிறேன் ப்ரோ. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு லூட் ஆட் ஆகும்.
அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா போய் எடுத்துகிட்டு வரணும். அதனால தான் பா என்னடா இவ்வளோ லூட்டாடா. சரி ஓகே ப்ரோ. சாமி டீ இவன் மேலே க்ளோன் ஆகிட்டே போயிருப்பானே, இதை நினச்சி பார்க்கல ப்ரோ. ஐயோயோ அடே இவனை நிறுத்த யாரும் இல்லையா, நிறுத்துறாடி. ஐயோ நிறுத்தமானிக்கிறானே அவன் க்ளோன் ஆகிட்டு போயிட்டு இருப்பானாட்டுருக்குது ப்ரோ. நிறுத்தமானிக்கிறான் ப்ரோ, நிறுத்துறான். அப்பா ப்ரோ இத்தனை பேரா? சரி ஓகே இன்னைக்கு அவ்வளோதான் ப்ரோ. பயம் என்னடா மறுபடி க்ளோன் ஆகி போயிட்டு இருக்கு. ஐயோ ஆமாம்ல இப்போ இருக்க மூவ் பண்ணி வச்சேன்ல, சாரி டாடி. சரி இவனுலையும் எடுத்துக்கேன். ஓகே ப்ரோ இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். என்னுடைய தம்பி, என்னுடைய சிஸ்டம், என்னுடைய கம்ப்யூட்டர், என்னுடைய செல்லக்குட்டி, என்னுடைய சொத்து, அவனுக்கு தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ப்ரோ. சாரிடா தம்பி, உன்னை போட்டு இவ்வளவு படுபாடு படுத்த போகிறேன், என்னை மன்னித்துக்கொள். ஆல்ரெடி தணறிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சுக்கடா தம்பி, அண்ணன் மேலே எந்த தப்பு நினச்சிக்காத. இங்கே ஒருத்தன் நம்மளை வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்கான், நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவனை பீட் பண்ணணும். ஓகேவா? சரி வா வா வா. ஓகே மறுபடியும் பாஸ் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இன்னுமா சண்டை நடக்குது. ஏ பறக்கூடா மட்டும் பண்ணிடாதான் பறக்க ப்ரோ. நைட் டைம் பாஸ் ஃபைட் சூப்பராக இருக்குது ப்ரோ பார்க்கறதுக்கு. சீரியஸாக வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா ஆளையும் இறக்கி விட போகிறோம் ப்ரோ. போடா 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 போடா. எல்லாத்தையும் ஒட்டுக்கா இறக்கிறவன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இவனுக்கு சண்டைக்கு போகிறானுங்களான்னு வேறு தெரில. இங்கே இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். சண்டைக்கு போனானுங்கன்னா சூப்பராக இருக்கும். டே என்னை வந்து அட்டாக் பண்ணுறக்கு வரானுங்க ப்ரோ. இப்போ போய் நீங்கள் யாருன்னு காட்டுங்கடா டே. எல்லோரும் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா என்ன? ஆமாம் ப்ரோ லைட்டாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி தோணுது. அப்போ நம்ம ஆளுக்கு போய் சண்டை போடுவானுங்களாட்டு தான் இருக்குது. போங்கடா டே. நீங்கள் போய் யாருன்னு இல்லைடா கீழே நின்றுருக்கானுங்க. ஏ போய் அவனை அட்டாக் பண்ணுங்கடா. ஐயோ இவங்களை வேறு அட்டாக்கே போக மாட்டேங்கிறானுங்க. போய் அட்டாக் பண்ணுங்கடா அவனுங்களா, விட்டுறாதீங்கடா டே. எத்தனை பேர்த்த இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். போ போ போ. அந்த டேடி அட்டாக் பண்ணு டேடி டேடி. ஆ டேடி அட்டாக் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு ப்ரோ. இப்போ போய் அட்டாக் பண்ணுவான்னு நம்பிக்கையோடு இருக்கேன். போங்கடா எல்லோரும் போங்க 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 போங்க. எல்லோரும் அந்த டேடியே போய் அட்டாக் பண்ணுங்கள். செல்ல குட்டிகளை அவ்வளோதானா? இன்னும் இருக்குது ப்ரோ, இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் மாட்டிருக்குது. போங்கடா போங்கடா போங்கடா. அட்டாக் மிஷின் கொடுத்துட்டுனா ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். போங்கடா டே. என்னடா இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. போட போட போடா ப்ரோ. எத்தனை பேர்த்து ப்ரோ நான் கொண்டு வந்தேன், வந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ. டேடி எங்கடா இங்கே போயிட்டான்? டேடி 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 இந்த டேடி அட்டாக் பண்ணு. டேடி அங்கே போயிட்டான்டா, இங்கே அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. போங்க 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 எல்லோரும் போங்க ப்ரோ. சத்தியமாக முடியல ப்ரோ. பாவம் தம்பி ரொம்ப தணறான் ப்ரோ. என்னாலேயே முடியல இந்த மாதிரி எல்லாம் நடக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப தணறுது ப்ரோ. அப்படியே போதுண்ணா, இதுக்கு மேலே அறிக்கக்கூடாதுடா. ரொம்ப தணறுது. இரு டேமேஜ் ஆஃப் பண்ணிடுறேன் ப்ரோ. இல்லைன்னா இன்னும் ரொம்ப தணற மாட்டேங்குது. கீழே பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கன்ட்டு. போய் முடிச்சுடுங்கடா அவனுங்கள. அவ்வளோதான்டா அட்டாக் மிஷில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போட்டு விட்டாச்சு. இப்போ டேமேஜ் ஆன் பண்ணு. எவ்வளோ ஹெல்த்துன்னு பாரு. 1.8 பில்லியனா? டேக் ஆன் ஓவரில் அடி வெர்ஷன் 2 1200 ப்ரோ. இவனுக்கு யார் ப்ரோ வந்துக்கிட்டே இருக்கானுங்க. நல்ல வேலை இவன் அட்டாக் பண்ணல ப்ரோ. ஏன் அவன் அட்டாக் பண்ணல? போங்கடான் போங்கடா போங்கடா போங்கடான். இப்போ தான் ப்ரோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிருக்கு ப்ராசஸ்ஸு. நான் கொஞ்சம் இந்த பக்கம் போகணும். அப்படியே எனக்கு வழியை மட்டும் விடுங்கடா. ஐயோ என்ன நடக்குது ஒன்றும் புரியல ப்ரோ. ஆ திருப்பிடா வண்டி திருப்பிடா. திருப்பி 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 திருப்பி. ஐயோ அவனுக்கு ஹெல்த்து பார்க்கணுண்டா. நிறுத்துறான் அவன் என்ன பண்ணுறான்ட்டு. என்னடா அவனு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பானாட்டு இருக்குது. என்னடா ஸ்லோ மோஷன் நின்று நின்று ஆடிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓரளவுக்கு ஸ்பீடப் ஆகிருக்குது ப்ரோ ப்ராசஸ்ஸு. 0.2 பில்லியன் பார்த்தீங்கன்னா செம்மதாக குறைச்சிருக்கான். சரி அதனால் பறக்க முடிஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். வெர்ஷன் 2னா அப்போ வெர்ஷன் 3 இருக்குமோ என்னமோ. அது எல்லாம் சத்தியமாக முடியாது நான் வெர்ஷன் 3 எல்லாம் இதோட முடிச்சுக்கலாம்டா. அடே என் தம்பிங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காண்டா அடே. அவனுக்காக இல்லைனாலும் உன்னை சீக்கிரம் முடிச்சிடணும். டக்குன்னு முடிச்சுடுங்கடா தம்பிக்கலாம். அவ்வளோதான்டா 1.2 பில்லியன். கமான் கமான் கமான். இன்னும் ஒரே 1 பில்லியன் தான்டா இருக்கும். உங்களால் முடியுண்டாடி ப்ரோ. இந்த மாதிரி சண்டை நடக்கலையெல்லாம் நம்ம அவனுங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணணும் ப்ரோ. அப்போ தான் அவனுங்க வெறி கொண்டு சண்டை போடுவானுங்க. கமான் தம்பிக்கலாம். இவன்லாம் ஒன்றுமே கிடையாது. இவன் எத்தனை பேர் நம்மளுடைய குடும்பத்தை அழிச்சிருப்பான். இவனை சும்மாவே விடக்கூடாது. கமான் அவனை போட்டு பிளந்து கட்டுங்க. இப்போ எவ்வளோ? 800 பில்லியனா? எங்கடா பேக்கனவர்களோட ஹெல்த்துக்கானா? 700 மில்லியன் தானா? 700 மில்லியன். ஆ 700 மில்லியன் தான் டே. போட்டுருங்கடாடே கமான். ஆனால் இவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்காங்க. பேக் அண்ட் ஓவர்லாடு டேடி வெர்ஷன் 2. ஓ மை காட். ஓகே எனக்கு தெரிஞ்சு வெர்ஷன் 2வோட முடிஞ்சிருந்தா வேண்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. இதுக்கு மேலே வந்தால் சத்தியமாக நம்மளால முடியாது.
முடிச்சு கட்டுங்கடா டேய். இரு நான் கொஞ்சம் திரும்பி நின்னுக்கிறேன். என்னடா திரும்ப முடியல, போடுற குண்டை போடுறா நீ, உன்னால் முடிஞ்சது போடுறான், என்னால் முடிஞ்சது நானும் போடுறேன் ப்ரோ. அவ்வளோதான், கொஞ்சம் பின்னாடியே போய்க்குவோம். தலைவானா செம பெருசாக இருக்கான் ப்ரோ, ரெட் கலரில் ப்ரோ. கடைசி 300 மில்லியன் ப்ரோ, கடைசி 300 மில்லியன் போடுறாப்பா மேம். அவ்வளோதான் போட்டடி. பேக் அண்ட் இரோ என்னமோ எழுதியிருக்கு, பேக் அண்ட் ஓவர்லோடு பாஸ் வெர்ஷன், பேக் அண்ட் டயர். இதுக்கப்புறம் பேக் அண்ட் ஓவர்லோடுக்கு இது வந்துருக்குன்னு என்ன பண்ணுவேன்? இல்லை இல்லை, பேக் அண்ட் டயர்னா அதான் மேக்ஸிமம்னு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, சீரியஸாக அந்த 4 ஏரோக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு? இவ்வளோ பெரிய பாஸ் ஃபைட்டா ப்ரோ? நான் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. டம்மு 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 டம்முன்னு ஃபுல் வீடியோ இன்றைக்கி டம்மு டம்மு தான் ப்ரோ, சரியான ஒரு டம்மு டம்மு. கடைசி 100 மில்லியன் ப்ரோ, கடைசி 60. நல்ல வேலை என் பேக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஆகலை. இப்போ என்ன லூட்டை கொடுக்க போகிறான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டி 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 குண்டு போடுறான், ஸ்லோ ஆயிடுச்சு அவனோட கெழுத்து இதாகிறது. நம்மளுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டானுங்க ப்ரோ, அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக ஆயிடுச்சு அவனோடது. பீட் பண்ண போகிறோம் ப்ரோ, ஃபைனலி பீட் பண்ணியாச்சு ப்ரோ. வேற லெவலு சமடா டே, இருக்கிற எல்லா புள்ள பூச்சி எல்லாத்தையும் போட்டு எறிங்கடா டே. என்னடா இன்னும் நம்மளால இங்கே இத்தனை பேர் இருக்கானுங்க? இவனுக்கு வந்திருந்தாங்கன்னா அட்டாக் சூப்பராக இருந்திருக்கும்ல. இப்போ தான் ப்ரோ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கு. இவனை நான் அடித்து சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட முடியாதோ டே. எல்லோரும் இங்கே வாங்கடா, அசம்பல் டீம், அசம்பல் டீம், அசம்பல். நான் எவனும் என் பெச்சை கேட்க மாட்டேங்கிறான். எவன்டா இன்னும் குண்டு போட்டுட்ருக்கிறது? அசாம்பல் அசாம்பல் போங்கடா டே, அசாம்பல் அசாம்பல். எஸ் அசம்பிள் ஆகிட்டீங்களா? இன்னும் எவன்டா அவன்? டே 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 போதுண்டா போதுண்டா போதுண்டா, விசில் பேசிவ். இங்கே வாங்க இங்கே வாங்க, எல்லோரும் வாங்க, செல்ல குடிக்கலாம். வாங்க வாங்க வாங்க, எல்லோரும் ஒட்டுக்க ஒட்டுக்க ஒன்று சேர்ப்போம். வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க இங்கே வா இங்கே வா. இங்கடா சேர மாட்டேங்குது ப்ரோ, ஒட்டனே ஒர்க்காக மாட்டேங்குது. இங்கே வாங்க இங்கே வாங்க, நெக்ஸ்ட் இங்கே வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க வாங்க வா. எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்திடலாம் ப்ரோ நம்ம ஆர்மியில். ஏன்டா அவன் மட்டும் ஸ்லோவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான்? இங்கே வாங்க இங்கே வாங்க, செல்ல குடிக்கலாம். வாங்க வாங்க எல்லோரும் இங்கே வாங்கடா, பாஸ் வெயிட் நடக்கிற இடத்துக்கு. அப்பா பேக் அண்ட் மட்டும்தான் அவன் ஒன்று சேர்த்து முடிஞ்சதுக்கு பிக் ஃபுட்டை. எல்லாம் அப்புறம் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கானுங்க. சரி ஓகே, இருங்க ப்ரோ, அவன் என்னென்ன லூட் கொடுத்தான்னு பார்த்துடலாம். மறுபடியும் அவனும் செத்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ. அவன் லூட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, எட்டர்னல் அட்வான்ஸ்டு ஹெல்த் எவ்வளோ? 10,000. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா புது இது கிடச்சிருக்கு ரெட் கலரில். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட் ஒன்று கிடைத்திருக்கிறதும் அவ்வளோதானா? நிறையா கிடைப்பீங்கன்னு எதிர்பார்த்தனேடா. என்னடா டே வேற என்ன கொடுத்துருக்கானுங்க டே? என்னடா ஏதோ பக்காகுது ப்ரோ. இது வேற செத்து கிடந்துச்சுன்னா டெட் பாடி இந்த மாதிரி தான் ப்ரோ இழுத்துட்டு கிடக்கும். இருங்க ப்ரோ கொஞ்சம் ஓரமாக போய்க்கலாம். இங்கே ஏதோ ஒரு டெட் பாடி பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குது, அதனால அது இழுத்துக்கிட்டு தான் கிடக்கும். ஐயோயோ பெரிய பக்கே ஆகுது ப்ரோ. இவனோட டெட் பாடி மறைஞ்சு போகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும். மறைஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரி நடக்காது. சரி ஓகே, இந்த பக்கை நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போகிறேன் ப்ரோ. ப்ரோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எவல்யூஷன் பண்ண முடியும்னு நினச்சா பண்ணோம். ஏய் இரு, இன்னொரு புது லூட் ஏதோ இருந்துச்சு ப்ரோ. இங்கே பாருங்கள் ஒன்று கொடுத்துருக்கான், வில் சம்மன்னா டேம்டு பேக் அண்ட் டேடி வெர்ஷன் 2. ஓ மை காட், எனக்கு இப்போ ஒரு வேற லெவல் டைனோ வரப்போகிறது. ஸ்பான் பண்ணுறான், இங்கே பாருங்க வேற லெவலில் ஒருத்தர் வந்திருக்கான். ரைட் பண்ண முடியுமா? ஃபைனலி ப்ரோ இங்கே பாருங்க, எத்த சூடால்ன்ட்டு பேக் அண்ட் ஓவர்லால் டேடி, சரி டேடி வெர்ஷன் 2 நமக்கு கிடச்சிருக்குது ப்ரோ. RCQ லெஃப்ட் கண்ட்ரோல், RCQ லெஃப்ட் கண்ட்ரோல். இறா நான் ரைட் கொடுத்துட்டு ஆறு அழுத்து சி. என்னடா அது, ஏதோ சவுண்டு கெட்டுச்சு. இவன் யாரு? நெக்ஸ்ட்டு RCQ அமுத்து. ஓ மை காட் சூப்பர், RCQ லெஃப்ட் கண்ட்ரோல், லெஃப்ட் கண்ட்ரோல் தான் ஸ்பான் பண்ணுறானோ ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, சீரியஸாக அல்டிமேட்டான பாஸ் ஃபைட் ப்ரோ. ஓ மை காட், பட்டு நம்ம எவல்யூஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரோ கொடுப்பான் ப்ரோ, அதை வச்சு ஏதோ பண்ணலாம் ப்ரோடா அது இதுன்னு நம்ம ப்ரோ சொன்னாங்க. பட்டு அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கொடுக்கலையே ப்ரோ. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஏரோவும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. நான் எப்படி இப்போ நான் பேக் அண்ட் ஓவர்லால் ரெடி எவல்யூஷன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி டே, இந்த ரெண்டை கொடுத்தா மீதி இந்த கால் ஷூவும் கொடுத்துருக்கலாம்ல. சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த செஸ்ட்டு. இப்போ சரி, இது என்னது இந்த இது பார்க்கறக்கு டெக் ஆர்மர் ப்ளூ கலரில், அது ஓகே. இதுக்கு நமக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர்லேயே கொடுத்துருக்கான் ப்ரோ. சீரியஸாக அல்டிமேட்டு சமடம் ப்ரோ. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம நேத்தா இதுக்கு முன்னாடி பாஸ் ஸ்பான் பண்ணது அப்படியே அந்த இடத்துல இருந்துருக்க மாட்டிருக்குதுங்க.
நான் சரி இன்னைக்கு பாஸ் ஃபைட் ரீபேர் பாஸ் ஃபைட் பண்ணலான்ட்டு அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, அந்த கோலும் கார்டு பார்த்தீங்கன்னா, ரிஸ்ட்ரக்டடு கோலும் கார்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சரி அந்த பாஸை பீட் பண்ணலாம், நான் அதை பீட் பண்ணால் அதுக்கடுத்தது பேக் அண்ட் ஓவர்லாடு டேடி ஒருத்தன் வந்தான். சரி அவனை பீட் பண்ணலான்னு பீட் பண்ணால் பேக் அண்ட் ஓவர்லாட் டேடி வெர்ஷன் டூன்னு ஒருத்தன் வந்தான். அவனை பீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த லூட்டெல்லாம் கிடச்சிது, இந்த டெக் ஆர்மரு. அதுக்கப்புறம் அவனே டே பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்தான். சரி இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி பேக் அண்ட் ஓவர்லாட் டேடி இருக்குது, சரி பேக் அண்ட் ஓவர்லாட் இருக்குது, அது இப்படி பேக் அண்ட் ஓவர்லாட் டேடி எவல்யூஷன் பண்ணலான்னு தான் இருந்துச்சு. இருங்க அதை உங்களுக்கே நான் கட்டுறேன். ஐயோ ப்ரோ அது வீட்டில் தான் இருக்குது, இருங்க பேக் அண்ட் ஓவர்லாடை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன். டே பேக் அண்ட் ஓவர்லாட் வீட்டில் தானே இருக்கேன், இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பேக் அண்ணு போடு, பேக் அண்ட் ஓவர்லாடா, இவனையே தான் ப்ரோ, இவனை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை இறக்கி விட்டுக்கலாம். பேக் அண்ட் ஓவர்லாட் இறங்குறியா? ஒரே நிமிஷம், நீ எப்படி இருக்கின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பேக் அண்ட் ஓவர்லால் டேடி வெர்ஷன் 2 ஒருத்தன் இன்றைக்கி கிடச்சிதே, அவன் எங்கே இருக்கான்னு பாரு. ஓ அவனை கையில் தான் வச்சிருப்பனாட்டிருக்குது, அவனையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுறலாம். ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏய் தம்பி என்னடா முட்டி சைஸ் கூட வரல, என்னாவோ இவனா ப்ரோ முட்டி சைஸ் கூட வராமல் இருக்கான், அட பாவி. இங்கே பாருங்க ப்ரோ முட்டி சைஸ் தான் ப்ரோ இருக்கான், அவன் பாருங்கள் எத்தனை சூட்ருக்கான்ட்டு, வேறு லெவலு. சரி இவன் எவல்யூஷன் பண்ணலான்னு தான், அந்த பாஸ் ஃபைட் பண்ணால் தான் நமக்கு எவல்யூஷன் இது கொடுப்பாங்கன்னு நம்ம ப்ரோ சொன்னாங்க. அதனால தான் அந்த பாஸ் ஃபைட் பண்ணோம். அவனை பீட் பண்ணோம்னா, அதாவது அந்த கோலும் கார்டை பீட் பண்ணோம்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்குன்னு நம்ம ப்ரோ சொன்னாங்க. இதை வச்சு அந்த ரிஸ்ட்ரக்டடு டைனோவை டே பண்ணிவிட்டு இவனை பேக் அண்ட் ஓவர்லால் டேடி எவல்யூஷன் பண்ணிடலான்னாங்க. பட் நமக்கு வந்தது பேக் அண்ட் ஓவர்லால் டேடி வெர்ஷன் 2 வந்திருக்குதுங்க. என்ன கான்செப்ட்டு ஒன்றுமே எனக்கு புரியல மறுபடியுமே. பட் எனிவே வேறு லெவலில் ஒருத்தர் கிடச்சிருக்கான். பட் ஹெல்த்தெல்லாம் பாருங்கள், என்ன 383 ப்ரோ ஹெல்த்து குறைஞ்சிருச்சு ப்ரோ, அப்படியே பார்க்கல 1.7 பில்லியன் என்னமோ இருந்துச்சு ப்ரோ. என்னடா டே இப்படியெல்லாம் பக்கு பக்கா விடக்கூடாதுரா சீரியஸாக, அப்படியே வாங்கியில் அவ்வளோதானே இருந்துச்சு, இப்போ பாருங்கள் வெறும் 300 தான் இருக்குது, என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. சரி ப்ரோ இன்றைக்கி எப்படியோ பார்த்தீங்கன்னா கோலும் கார்டை பீட் பண்ணியாச்சு, இவனை எவல்யூஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்ன மெத்தே ட்ரை பண்ணேன் பட் அது ஒர்க் ஆகலை, பட் என்ன மெத்தேன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு யாராச்சிக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் இப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லோன் ரஷ்யான ஒரு 6 கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அது வரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும் பாய்.